எஃப் மேஜிக் கேமர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு செமையான கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் தான். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் வந்திருக்காங்க. ஸோ எங்களோட இன்னொரு ஆளுக்கானா ஒரு ஆளுக்கானா எங்கே போயிட்டாருன்னு தெரில. சரி பட் வருவார், ஆ வந்துட்டாரு. சரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், M500 வாங்கிட்டோம். ஒரு சாதா கிளாசிக் கலாரி மேட்ச் தான். ஸோ நான் இது சும்மா காலையில் கண்டென்ட்னா கிடைக்காது, சும்மா காலையில் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ பிரைட்னஸ் குத்திக்குவோம், அப்புறம் பார்த்தா கண்டென்ட் கிடச்சிருச்சு. ஓகே இங்கே போனால் ஐயோ அடி, சரியான அடி, 100 குறைஞ்சிருச்சு லைஃபு. போடு போடு, என்ன சாக மாட்டிங்கன்னா ஐயோ அப்பா அடி, கடவுள் காப்பாற்றிட்டார், கடவுள் இருக்காண்டா, அந்த மாதிரி தான். ஸோ ஓகே வேறு லெவலில் ஒருத்தனை ஒன்றாச்சு, மெடிக்கிட்டு ஒன்று சுற்றிக்குவோம். சுத்தலை, சுத்த மாட்டோம், ஆமாம் சுற்றவே மாட்டோம். ஒரு ஓசிக்கில் வேறு அடிச்சிட்டாரு நம்ம டீம்மேட்டு. இங்கே பாருங்கள், இவனை நான் மெடிக்கிட் சுற்றி இருந்தால் அடிச்சிருப்பேன், மெடிக்கிட் சுற்றாதனால அவன் ஒரே போடல, என்னை போட்டு விட்டான். ஓ அது அவன் தப்பா, நம்ம தப்பு தானே. சரி என்ன ப்ரோனாயிட்டான், ஆ என்னடா அடப்பாவி படுத்துட்டான் அவன் பாட்டுக்கு. ஸோ ஒரு வழியாக ரெண்டு பேரையும் அடித்தாச்சு நம்ம டீம்மேட். நான் என்னடா ஊடாலேருந்து ஓடி வரான்னு. ஸோ இந்த மேட்ச் நம்மளை வச்சு செஞ்சுருப்பாங்க நம்மளை, நம்ம டீம்மேட் எல்லாரையும். ஸோ அந்த மேட்சுக்கு அடுத்த ரவுண்ட் நம்ம விழுத்து கட்டிடுவோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் காய்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், லைக் பண்ணிடுங்க காய்ஸ். உங்களுக்கு இன்றைக்கி இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன், இல்லாட்டி நான் கண்டிப்பாக இன்றைக்கி போட்டுருவேன். ஸோ 1v4 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒரு மூணு பேரை கூப்பிட்டுட்டு, நம்ம ஒரு ஆள் கிளாஸ் ஸ்குவாடில் கலாரி மேப் தான். ஸோ அதில் வந்து அவன் மூணு பேர் நம்மளுக்கு தேவையான கன்னை வாங்கி கொடுத்துட்டு எலிமினேட் ஆயிடுவாங்க, நம்ம மட்டும் இருந்து அடித்து கண்டென்ட் எடுப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்களாம் கரெக்ட் டைமிங்க்கு வராங்களான்னு தெரில. ஸோ இப்போ M187 அவனுக்கு அடி உழுகவே மாட்டேங்குது. இப்போ போனால் நம்மளுக்கு ஒன்று செய்வாங்க பாருங்கள், சிறப்பான செய்கை பார்த்தீங்களா, மண்டிலே அடிச்சு விட்டான். சரி போடா பொழச்சு போடா பொழச்சு போடான்னு விட்டாச்சு. ஸோ நம்மால் தாம்சன் வசிட்டு இங்கே இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு, மாடி ஏறுவார். ஆமாம் இங்கே மாடி ஏறிட்டார். ஸோ பக்கத்து மாடியும் ஏறுவார், இன்னும் ஏறலையா, அங்கேருந்து தான் உழுவார். ஸோ க்ளூவால்னால் வேறு லெவலில் போட்டிருப்பார், பட் அந்த க்ளூவாலே தப்பாக போட்டார். ஸோ நம்ம கடைசி மேட்ச் பாருங்கள். ஸோ அதில் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு டீமேட்டும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சரி ஒரு ஆள் டாம்சனை வச்சு முடிச்சுட்டார், ஒரே ஒருத்தந்தான் அப்படின்னு பார்த்தா அவன் நம்மளை அடித்தவன். ஸோ M187 வச்சு அடிச்சே போடுவான், ஏன்னா இவருக்கு லைஃப் இங்கேயே குறைஞ்சிருச்சு. ஸோ அடிச்சு விட்டேன், இருங்கடா அடுத்த மேட்ச் உங்களை அடிக்கிறேன்டா அப்படின்னு வரணும். ஸோ கன்று வாங்க முடியல. ஸோ A94 தான் இருக்குது, A94 ஒன்றும் குறைச்சல் இருக்கு. ஸோ ட்ராக் வேறு லெவலில் அடிக்கும். ஸோ இப்போ பாருங்கள் வேறு லெவலில் அடிப்போம் அவங்கள. ஸோ கதரை விடுவான், ஸோ அடுத்த மேட்செல்லாம் கதரை விடுவான். ஸோ இப்போ நம்ம டீமாலும் A94 தான் வாங்கியிருக்காரு, ஃபஸ்ட்டு நான் இங்கே ஏறுவேன். ஸோ எவனும் இல்லைன்னு பார்ப்பேன். ஸோ அடுத்து சுற்றி வருவாங்க, ஸோ அதனால் வருவாங்க நினச்சி நான் சுற்றி போனேன், பார்த்தா அங்கே இருப்பாங்க. இப்போ பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். இந்த வந்துட்டா போடு போடு போடு, ஹெச்சா துழுகலை. ஸோ நீ தான் அவன் அந்த கடைசியில் அடித்தவன். ஸோ இதுதான் போடும் அடுத்த ஷார்ட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை ஸ்லோ மோஷனில் பண்ணேன், வேறு லெவல் ஹெட்ஷாட் விழுந்துடுச்சு. ஸோ இதான் காய்ஸ் A94 குறைச்சல் இல்லைன்றது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், சரி வேறு லெவல் தான். ஸோ இதுலேயும் அந்த பேண்டா குட்டி வாங்குறதுக்கு இது தராங்களா காயின்னு. சரி அது நம்மகிட்ட பேண்டா இல்லை. ஸோ அந்த மணிஸ்ட் ட்ரெஸ்ஸையும் வாங்கிடணும், அந்த பேண்டாவோட ட்ரெஸ்ஸு. ஓகே கைஸ், நம்ம இந்த எலைட் பாஸ் போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ்ட்ரி ஷாப்பில் நம்மளுக்கு 70% தான் டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் போடலாம்னு நினைக்கிறேன், பட் நம்ம 70%ல் இது வரல, அது என்னது எலைட் பாஸ் வரல. ஸோ இருந்தாலும் நம்ம போட ட்ரை பண்ணுவோம், அந்த 10 ரெஃப்ரெஷ் பண்ணணும். அது எவ்வளோ கேட்குறாங்களோ தெரில. ஸோ இங்கே நம்மளை அடிக்கிறாங்க. ஸோ வேறு லெவலில் அடி. ஸோ ரெண்டு குளோவில் போட்டுக்குவோம், போடு போடு அடப்பாவி. நான் எவனோ எய்ம் பண்ணால் எவனோ வந்து நாக் அவுட் ஆறீங்க, பட் பரவாயில்ல எவனோ ஒருத்தங்க நாக் அவுட் ஆறீங்களே. சார் ஒரு குளுவால் உடச்சிட்டாங்க, இன்னொரு குளுவாலையும் உடச்சிட்டாங்க, நம்ம கவர் எடுத்தாச்சு. ஸோ அவன் சைடில் இருக்கான் போல், நான் அதை பார்க்கவே இல்லை, கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டேன், நம்ம டீமாலே முடிச்சு விடுவாங்க. ஸோ அவ்வளோ தூரம் போவேன், அப்புறம் நான் திரும்பிடுவேன். ஸோ நான் பார்க்கவே இல்லை அவனை. ஸோ அதனால தான் நம்ம டீம் மாலெல்லாம் முடிச்சு விட்டாங்க. ஓகே
ஸோ அடுத்த மேட்ச்சும் வேறு லெவலில் இருக்கும். இந்த மேட்ச் பாருங்க கைஸ், ஸோ செமையாக இருக்கும். த மேஸில் வந்துருக்கு. ஸோ உண்மையிலே த மேஸ் மாதிரி தான் செமையாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதுதான் லாஸ்ட் ரவுண்டு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஓகே கைஸ், 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே கிவ் அவே இருக்குது. ஸோ மறக்காமல் வேகமாக பண்ணிடுங்க கைஸ். ஓகே, இங்கே ஒருத்தன் இருக்கான். ஐயோ, ஓகே நம்ம மேலே போயிடுவோம். இப்போ மேலே தான் சிறப்பான சம்பவம் இருக்குது. ஸோ ஓகே, கூட அவன் ஃபேமஸ்னா வச்சுருப்பான் நினச்சா MP40 வச்சுருப்பான். ஸோ அவன் என்ன நினச்சா ஃபேமஸ் தானே வச்சுருக்கான், இறங்கி போவேன். அப்புறம் பார்த்தா MP40 வச்சுருப்பான். போடு குளுவால், வேறு லெவலில் குளுவால் போட்டிருப்போம். ஸோ அடுத்து இங்கிட்டு போடு, அடியை போட்டாச்சு. என் டீம்மேட் வரான், போடு குளுவால் ரீலோட் பண்ண விட்டு அடிப்போம். ஓகே, வேறு லெவல் கைஸ். ஸோ வேறு லெவல் தான் போங்க, அடித்து தும்சம்னியாச்சு எல்லாரையும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போங்க கைஸ்.